கொரோனா வைரஸ் உலகம் பூரா பீதியை கலப்பிட்டு இருக்கு. நம்மளாம் இவ்வளோ பயப்படணுமா? இந்த வீடியோவில் அஞ்சு விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல 2009 வேகமாக பரவிட்டு வந்த ஸ்வைன் ஃப்ளூ எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துச்சு, அதெல்லாம் கடந்து எப்படி வந்தேன். ரெண்டாவது விஷயம், 2014 இபோலா வைரஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன். மூணாவது விஷயம், கொரோனா வைரஸ் நமக்கு வராமல் எப்படி தடுக்கிறது. நாலாவது விஷயம், கொரோனா வைரஸ்க்கு எதிராக நம்மளுடைய பாடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. அஞ்சாவது விஷயம், ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்மெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2009 இந்தியாவிலேருந்து லண்டன் கிளம்புனேன், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தான் முத முதல்ல நான் இந்தியாவை விட்டு வேறு கண்ட்ரி போகிறேன். ஜனவரி மாதம் கிளம்புனேன். நான் அங்கே போய் ஒரு 3 மாதத்துலேயே ஸ்வைன் ஃப்ளூ பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடியே யூகேல பயங்கர ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2-3 வாரத்தில் மொத்தம் 110,000 கேசஸ் அத்தனை பேருக்கு அந்த ஃப்ளூ பரவிடுச்சு. எனக்குலாம் ஒரே பயம், அல்ல கட்டிடுச்சு. நான் 2 வாரம் ஆஃபீஸுக்கே போகல, வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணேன். எனக்கு ஸ்வைன் ஃப்ளூ வந்துடுச்சோன்னு பயம், அந்த பயத்தில் செஸ்ட் எல்லாம் பயங்கர டைட் ஆயிடுச்சு. அப்புறம் மூச்சு விடுறது கஷ்டமாக இருந்தது, ஷாலோ பிரெத்து தான் வந்தது எனக்கு. அதோடு இல்லாமல் வயிறும் ப்ளோட் ஆயிடுச்சு, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் அந்த பயத்திலேயே ஃபீவரும் வந்துடுச்சு. என்னடா அது, ஸ்வைன் ஃப்ளூக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்வைன் ஃப்ளூ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, அது கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு ஸ்வைன் ஃப்ளூ இருக்கோன்னு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு அவங்களுக்கு போய் கெஞ்சினேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா இது ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி தெரில, இது ஆங்ஸைட்டி மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 2 நாள் தண்ணி நிறையா குடிங்க. குடிச்சிட்டு 2-3 நாள் கழித்து அதே சிம்டம்ஸ் இருந்தால் எங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. என்னடா அது, சும்மா இந்தியாவில் இருந்தவனை பிடிச்சி கொண்டு வந்து லண்டனில் விட்டு ஸ்வைன் ஃப்ளூ கூட லாக் பண்ணிவிட்டு 3 நாள் தண்ணியை குடிங்கன்றாங்கன்ட்டு எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. சரி வேற என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆங்ஸைட்டினா என்னன்னு சொல்லி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஆங்ஸைட்டி பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஆங்ஸைட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் செஞ்சேன், முக்கியமாக டீப் பிரெத் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி எடுக்க என்னுடைய பாடியில் அந்த டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிது. டைட் செஸ்ட் இருந்தது இல்லையா, அதுவும் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பிரெத்தும் நார்மல் ஆயிடுச்சு, ப்ளோட்டட் வயிறும் நார்மல் ஆயிடுச்சு, ஃபீவரும் குறைஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகிட்டேன் ஒரு 3 நாளில். எப்படி, வெறும் டீப் பிரெத் பண்ணியே. அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு இருந்தது ஸ்பைன் ஃப்ளூ கிடையாது, ஸ்பைன் ஃப்ளூ வந்துருமோன்ற பயம் தான், அந்த ஆங்ஸைட்டி தான். 2014 இபோலா வைரஸ் அவுட் பிரேக், அந்த டயத்தில் நான் எங்கே இருந்தேன்னா நெதர்லாண்ட்ஸில் இருந்தேன். அக்டோபர் மாதம் அவுட் பிரேக் ஆனது. நவம்பரில் நான் இந்தியா போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். செப்டம்பர்லேயே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டு. இங்கேருந்து நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு பயமே இல்லை, ஏன்னா முன்னாடியே ஸ்வைன் ஃப்ளூ டயத்தில் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் இது ஒன்றுமே பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஃப்ளைட்டில் போனேன். ஃப்ளைட்டில் போகிறப்ப இபோலாவை பற்றி நிறைய ஜோக்ஸ் கூட எழுதினேன். இது ஒன் ஆஃப் தி ஜோக்ஸை. ஃப்ளைட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு வாந்தி, பேதி, சோர் த்ரோட் இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி இபோலா டீமை மீட் பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத பண்ணுங்கன்னாங்க. எனது வாந்தி பேதி இதெல்லாம் உங்கள் ஏர்லைன் ஃபுட்டை சாப்பிட்டாலே வர்ற சிம்டம்ஸ் ஆச்சேன்னு ஜோக் எழுதினேன். இந்த மாதிரி அதை ஹியூமரஸாக ஹேண்டில் பண்ணேன், இபோலாவை பயப்படவே இல்லை. இப்போ 2019 கடைசியில் கொரோனா பரவ ஆரம்பிச்சிது. இப்போ அந்த கொரோனாவையும் ஸ்வைன் ஃப்ளூவையும் கம்பேர் பண்ணுவோம். ஸ்வைன் ஃப்ளூ யூகேல மட்டுமே 110,000 கேஸ், அதுவும் வெறும் 3 வாரத்தில். ஆனால் கொரோனா வைரஸ் 3 மாதம் ஆக போகுது, வேர்ல்டு லெவல்லே இப்போ தான் 1 லட்சம் ரீச் பண்ணுது கேசஸ். கொரோனா வைரஸ் டெத் ரேட் எவ்வளோனா 2%, ஆனால் ஸ்வைன் ஃப்ளூவோட டெத் ரேட் 1%லேருந்து 4% வரைக்கும் இருந்தது. ஸ்வைன் ஃப்ளூ வந்தப்போ வேர்ல்டு லெவலில் எத்தனை பேர் தெரியுமா இறந்தாங்க, 275,000 பேர். ஆனால் இது வரைக்கும் கொரோனா வைரஸால் இறந்தவங்க வேர்ல்டு லெவலில் வெறும் 3,500 பேர். அப்படியே நம்ம இவ்வளோ பயப்படுறோம் கொரோனா வைரஸ் பார்த்து. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு சாமானியன் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் பேனிக்கை கிரியேட் பண்ணுற முட்டாள் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாங்க காரணம், நீங்களாக போய் ஒரு நியூஸை தேடி படித்தா அது நியூஸ், அதே நியூஸ் உங்களே தேடி வருதா, அதுவும் பல பேர்கிட்ட வருதா, அப்போது அது பேனிக். அதுதான் இங்கே நடக்குது, இங்கே பேனிக் தான் நடந்துகிட்ருக்கு. அப்போது கொரோனா பயமே இல்லையா, நம்ம கொரோனாவை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை நீங்கள் கேட்கலாம்.
கண்டிப்பா நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அது நமக்கு வரவிடாம பாத்துக்கணும். இந்த நாலு வழிகள் செய்யலாம். முதல் வழி என்னன்னா, நீங்க முகத்தை டச் பண்ண போறீங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கையை நல்லா வாஷ் பண்ணுங்க. கையோட முன்புறம் பின்புறம், கைக்கு விரல் நடுவில், விரலோட நெயில, அப்படி கையை ஃபுல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்ல டச் பண்ணுங்க. அது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னன்னா, நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொரோனா பயங்கரமான டேஞ்சரியா, கொரோனாவால நிறைய பேர் செத்துருக்காங்கய்யா, கொரோனா ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கே, அந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப பயப்படும் பொழுது தான் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் டோட்டலாக காலியாகும். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். மூணாவது விஷயம், நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் செய்யாதீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க யார் கூடையும், ரொம்ப கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகாதீங்க. நாலாவது விஷயம், தேவையில்லாமல் ஃபேஸ் மாஸ்க் போடாதீங்க. ஃபேஸ் மாஸ்க் யார் போடணும்னா, யாருக்கு ஆல்ரெடி கொரோனா வைரஸ் வந்து அந்த பேஷண்ட் கூட கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்க தான் ஃபேஸ் மாஸ்க் போடணும். ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. அப்படி போடுறதுனால பேனிக் தான் கிரியேட் ஆகும். இப்போ ரோட்டில் நீங்கள் போகிறப்ப ஒரு 100 பேர் ஃபேஸ் மாஸ்க் போட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கே ஒரு பயம் வரும், என்னடா அது இத்தனை பேர் போட்டு போகிறாங்க, அப்போ இது பெரிய பயங்கரமான ஸ்ப்ரெட் போல வேணும், உங்களுக்கே ஒரு பயம் வரும், பேனிக் ஆவீங்க. இப்போ நம்ம கொரோனா வைரஸ்க்கு எதிராக நம்மளுடைய பாடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி, ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஃபுட்டை சாப்பிடுங்க. இஞ்சி பூண்டு, வார்ம் லெமன் வாட்டர், அப்புறம் என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்கோலி, கீரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தான உணவு வகைகளை சாப்பிடுங்க. மூணாவது, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா பயப்படாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. இப்போ கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இது இபோலா வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ, கொரோனா வைரஸ் வந்தால் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, இது நீங்கள் எப்போதுமே செய்ய வேண்டிய இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் கையில் கேஷ் ரிசர்வ் இருக்கணும், தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. இப்போ எங்கள் பக்கத்து நாடு இத்தாலியில் பில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்க இந்த வைரஸை ஸ்ப்ரெட் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு, அதனால் ரெசஷன் வர்றது கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ரெசஷன் ஃப்ரீயர்னா வேலை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 1 இயருக்கு வேலை இல்லாமல் உங்களுக்கு ஓட்டுற அளவுக்கு கையில் கேஷ் இருக்கா, அந்த அளவுக்கு கேஷ் வச்சுக்குங்க, வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், செலவை குறைங்க. ரெண்டாவது விஷயம், தேவையான அளவுக்கு ஃபுட்டு ஐட்டம் வச்சுக்குங்க, கெட்டு போகாத ஃபுட் ஐட்டம்ஸை, அரிசி, பருப்பு, பாஸ்தா, ஆட்டா ஃப்ளோர், இந்த மாதிரி கெட்டு போகாத ஐட்டம்ஸ் நிறையா வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுக்குங்க. இன்கேஸ் எல்லாருமே பேனிக் ஆகி ஹோல் சிஸ்டமும் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கணும். எஸ்பெஷலி வீட்டில் யாருக்கு குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கணும். நம்ம ஒருத்தர் சொன்னார், சார் நான் அடுத்த 2 மாதத்துக்கு தேவையான உணவு வகைகளுக்கு இப்போவே சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார்னார். என்ன சார் பண்ணுறீங்க, எத்தனை கிலோ அரிசி, எத்தனை கிலோ பருப்பு, எத்தனை கிலோ ஆட்டான்னு கேட்டேன். அதுக்கு அவர் முழிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நான் ஸ்விக்கி கிரெடிட்டு, ஜொமேட்டோ கிரெடிட்லாம் சேவ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னார். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், வைரஸை பற்றி பேனிக்கை பரப்பாமல் இந்த வீடியோவை நிறையா பேர்கிட்ட, எத்தனை பேர்கிட்ட பரப்ப முடியுமோ அத்தனை பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.